உங்களுக்கு பீட்ஸா சாப்பிட ஆசையா, ஆனால் 200, 300, 400 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மனசு வரலையா? வீட்லேயே ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான பீட்ஸா இப்போ நம்ம பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ரொம்பவே ரோஸ்ட் பண்ணாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ண அந்த ப்ரெட்டில் பீட்ஸா டாப்பிங் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ஸா டாப்பிங் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த ப்ராண்டாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸை இதில் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் தேவைக்கு பொறுத்து இதில் பனீர், சிக்கன் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு வெஜிடேரியன் டைப்பில் தான் இதை நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த காய்கறிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட ஹைலைட்டை இதில் ஆட் பண்ணுற சீஸ் தான். ஸோ உங்களுக்கு தேவையான டைப் ஆஃப் சீஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் மேலேயே நெக்ஸ்ட்டு ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதை மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிட்டோம். உங்கள் தேவைக்கு பொறுத்து இதில் ஆரிகானோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸ்லோ ஹீட்லேயே இதை குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ப்ரெட் வந்து பேர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இதை சர்வ் பண்ணால் சூப்பரான ப்ரெட் பீட்ஸா ரெடி ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதில் இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவும் இருக்குது. ஆக்சுவலாக சீஸெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த வெஜிடபிள் டாப்பிங்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணியும் பண்ணால் இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. எங்களுக்கு அவுட்புட் கிடச்சிது. ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு விதமாகவும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.